மோகன் பகவத் அப்படின்ட்டு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, மத மாற்றம் நடக்கிறதுனால தான் மத சார்பின்மைக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்து வந்திருக்குன்னு சொல்றாரு. நான் கேட்குறேன், யார் மத மாற்றத்திற்கு முக்கியமான காரணம் அப்படின்றத நீங்கள் சொல்லணும். ஏன்னா அந்த காலத்தில் பார்ப்பனர்கள் என்ன பண்ணாங்கன்னா, மார்புக்கு வந்து வரி போட்டாங்க. மேலே வந்து பெண்கள், மற்ற சாதி பெண்கள் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா, மார்பகத்தில் இது போடக்கூடாது. எவ்வளோ பெருசாக மார்பகம் வைத்திருக்கிறார்களோ அவ்வளோ அதிகமாக வந்து வரியை வந்து போடுவாங்க. அதே போல் பார்ப்பனர்கள் இருக்கக்கூடிய தெருக்களுக்குள்ள, மேல் சாதிக்காரர் இருக்கக்கூடிய தெருக்களுக்குள்ள தோளில் துண்டு போடக்கூடாது, காலில் செருப்பு போடக்கூடாது, கையை கட்டிகிட்டு இருக்கணும், கம்மாங்கூட்டில் துண்டை வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்றதெல்லாம் எழுதப்படாத விதிமுறைகளாக இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம். என்னன்னா, மக்கள் மதம் மாறி சென்றதற்கான முக்கியமான காரணம். அவன் கோயிலுக்குள்ளே போயிட்டு அவனுடைய சாமியை வழிபடுறதுக்கு கோயிலுக்குள்ளே வராத, அது தீட்டு அப்படின்ட்டு சொன்ன சமூகம் இன்னும் மேலே உட்காந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படிப்பட்ட சமூகத்தில் இருக்கிறவர்கள் தான் ஆர்எஸ்எஸ்காரர்கள் அப்படின்றது இந்தியாவில் இல்லை, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே நன்றாகவே தெரியும். அதுக்காகத்தான் அவங்க என்ன பண்ணாங்க, கிறிஸ்துவ மதத்தை தழுவுனாங்க. எல்லோரும் இங்கே சமம், நீங்கள் ஷூ போட்டுக்கிட்டு ஆலயத்துக்குள்ளே வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாரும் சரிசமமாக உட்கார்ந்து சாப்பிடலாம், கர்த்தரை நீங்களும் தரிசிக்கலாம், நானும் தரிசிக்கலாம் அப்படின்னாங்க. அப்புறம் இஸ்லாமியர்களும் வந்து உங்கள் மேலே இருக்கக்கூடிய வெறுப்பின் காரணமாக, உங்களுடைய தீண்டாமையின் காரணமாக, உங்களுடைய அடாவடித்தனத்தின் காரணமாக, உங்களுடைய ஒடுக்குமுறையின் காரணமாக தான் எல்லோரும் மதம் வந்து மாறினாங்க. இப்போ இதில் இதனால் மதம் மாறுறாங்க அப்படின்னாக்கா, இதில் எங்கே மத நல்லிணக்கம் கெட்டு சீரழிஞ்சிட போகுது? கடவுள் முன்னாடி எல்லாரும் சமம் தானே, அதுதானே கடவுளும் சொல்கிறார். இது நான் தான் தலையில் பிறந்தேன், சத்திரியன் சூஸ்திரன் அப்படின்ற அந்த ஸ்ட்ரக்சர்லாம் கிடையாது. கடவுள் முன்னாடி எல்லாரும் ஒன்று தானே, எல்லாம் கடவுளினுடைய பிள்ளைகள் தானே, எந்த கடவுளாக இருந்தாலும் என்ன, கடவுள் முன்னாடி எல்லா பிள்ளைகளும் ஒன்று தான் அப்படின்ற அந்த விஷயம் இந்து மதத்தில் மட்டும் கிடையாது. இந்து மதத்தில் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா, இங்கே இருக்கக்கூடிய சைவர்கள் வந்து சொல்கிறாங்க, ஏன்னா அன்னைக்கு வந்து 63 நாயன்மார்கள் வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக தான் வந்து இருந்திருக்கிறாங்க. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய வள்ளலார் இருக்கிறாங்க, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, அவங்க சொல்கிறாங்களா, ஏ நீ இந்த சாதிக்கார நீ வந்து இது பண்ணக்கூடாது, நீ அந்த சாதிக்கார நீ அதை வந்து பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்களா, அவங்க எல்லாரும் சமம் அப்படின்னு தான் சொல்லி சொல்கிறாங்க. இதை கெடுத்தது யாருன்னா, ஆரியர்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க கெடுக்கிறாங்க, இவன் இந்த சாதிக்காரன் இந்த சாதிக்காரன் இவன் இதை தான் பண்ணோம் அதை தான் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லி ஆரியர்கள் கொண்டு வந்தது தான் இங்கே வந்து காலப்போக்கில் வந்து அவர்கள் அந்த மதத்தை வந்து உரிமை கொண்டாடிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டுச்சக்கூடிய சைவர்கள் சொல்லும்படி தமிழகத்தில் தென்னிந்தியாவில் அப்படிப்பட்ட ஒரு நடைமுறையே கிடையாது. இது புதுசாக இவங்க கொண்டு வந்ததுனால தான் இவர்கள் எல்லாரும் மதத்தை வேறு வேறு மதத்துக்கு வந்து போய் சேர்றாங்களே ஒழிய, இவங்களாக வந்து அதை பண்ணி இதை பண்ணிலாம் அப்படிலாம் போகலை. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால், ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே தென் தமிழகத்தில் இருக்கிறவங்க தான் வந்து இந்து மதத்தை வந்து கேவலப்படுத்துறதும், அதை மதிக்காமல் போகிறதும், அதை கொச்சைப்படுத்துறதும், இவங்க சரியே இல்லைப்பா அந்த கடவுள்லாம் இல்லவே இல்லைப்பான்னு தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே இருக்கிறது. நான் கேட்குறேன், எங்கேயாச்சும் தமிழ்நாட்டில் சிவன் பேரை சொல்லி இங்கே எவனாச்சும் கஞ்சா பிடிச்சாங்களா? அங்கே என்ன பண்ணுறீங்க நீங்கள்? எந்த தெய்வமும் ஏ நீ வந்து கஞ்சா குடி, நீ வந்து சாராயம் குடி, நீ அதை பண்ணி இதை பண்ணுன்னு எந்த தெய்வமும் சொல்றது கிடையாது. ஆனால் வடநாட்டில் எப்படி இருக்குது, அங்கே இருக்கிறவங்களா சிவன் அப்படின்ற அந்த பேரில் கஞ்சாவை போட்டு தள்ளுன்னு தள்ளுறாங்க. ஸோ ஒழுக்கத்தையே நீங்கள் வந்து சீர்குலைக்கிறீங்க. இங்கே வேற அங்கே வேற அப்படின்றது என்னது, என்ன என்றைக்கு தான் உங்களுக்கு வந்து புரியும் அப்படின்றது நமக்கு வந்து தெரியலை. நீங்கள் தான் இந்து மதத்தை கேவலப்படுத்துறது, நீங்கள் தான் இந்து மதத்தில் வந்து அவன் இப்படி இருக்கணும் இவன் இப்படி இருக்கணும்னு சொல்கிறது, நீங்கள் தான் வர்ணாசிரம தர்மம் இந்து மதத்தில் இருக்குதுன்னு சொல்கிறது, அதை வச்சு ஒவ்வொருத்தரையும் இவன் வரக்கூடாது, இவன் கீழ் சாதிக்கார இவன் மேல் சாதிக்கார, இவன் தான் கோயிலுக்குள்ளே வரணும் இவன் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, இவன் தான் அந்த பிரசாதத்தை வாங்கி திங்கணும் இவன் பிரசாதத்தை திங்கக்கூடாது, சாக்கடை ஆடுறவனுடைய மகன் சாக்கடை தான் ஆளணும், சைக்கிள் பஞ்சர் ஓட்டுறவன் சைக்கிளுக்கு பஞ்சர் தான் ஓட்டணும், மளிகை கடைக்காரன் பையன் படிக்கவே கூடாது மளிகை கடைக்காரனை தான் ஆகணும், ஆனால் பார்ட்னர்கள் மட்டும் என்ன வேணாலும் ஆகிக்கலான்னு சொல்கிறது நீங்கள் தான். எனவே நீங்கள் தான் மாற வேண்டும். மதச்சார்பின்மை யாருனால கெட்டு போகுது அப்படின்னாக்கா, குறிப்பாக ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதா கட்சியினால தான் மதச்சார்பின்மை கெட்டு போகுது. அதே போல் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு விஷயத்தை பேசியிருந்தார், துரோகம் செய்தால் நாடு நாசமாக போயிடும், துரோகம் செஞ்சு அரசியல் செய்யாதீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. ஆமாம் உண்மை. குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிக்க நினைக்காதீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. ஆமாம் உண்மை. குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிக்காதீங்க, தயவு செஞ்சு துரோகம் பண்ணாதீங்க. பாரதிய ஜனதா கட்சி நண்பர்களே, தோழர்களே, சங்கிகளே, சங்கி ட்ரௌசர்களே, இவங்க நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுங்கள், மோடி சொன்ன மாதிரி தயவு செஞ்சு துரோகம் செய்யாதீர்கள். குறிப்பாக அண்ணாமலை அவர்களே, நீங்கள் தான் இதை தெரிந்து கொள்ள வேண்டும், உங்களுக்காகத்தான் இதை சொல்லியிருக்கிறார். என்னென்னா,
துரோகம் செஞ்சு அரசியல் செய்யக்கூடாது அப்படின்றத உங்களை பார்த்து தான் மோடி அவர்கள் கூறியிருக்கிறார். மீண்டும் இந்த மோடியினுடைய அந்த துரோகம் அரசியல் இருக்கு இல்லையா, இதை பற்றி நம்ம தனியாக பேசுவோம். நன்றி, வணக்கம்.